அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இந்த வருடம் நாங்கள் வந்து இந்த கிறிஸ்துமஸ் குடியில வந்து ஒரு வித்தியாசமான பொருள் அமைச்சிருக்கோம். கடந்த வருடம் வந்து ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால நாங்கள் வந்து அந்த பிளாக் கிறிஸ்துமஸ் என்ற குடியில தயார் பண்ணியிருந்தோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை உருவாக்குறதுக்காக இந்த குடியை உருவாக்கியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து 2050 வருடத்துல மீன்களை விட அதிகமாக பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்லி புள்ளி சொல்றாங்க. மொத்தத்துல கணக்கு பத்தி பார்த்தா 2.5 பில்லியன் அளவு வந்து கடல்ல மாசுபட்டு போயிருக்கு, கடல்ல மாசுபாடுகள் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதை குறிப்பிட்டு பார்க்கணும்னா 775 மில்லியன் டன் அளவு பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டும் இந்த கடல்ல இருக்குது. இந்த கழிவுகள் இதே தூரத்தை போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன் டன் வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்ல கொட்டப்படுது. இது தொடரும் பட்சத்தில் 2050 மீன்களை விட இந்த கடல்ல வந்து பிளாஸ்டிக் தான் அதிகமா இருக்கும். அப்படின்றப்ப இந்த இது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த பிளாஸ்டிக் கொட்டுகளை போடுறத கழிவுகளை குறைக்கணும்ன்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு அப்படின்ற இந்த குடியில அமைச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எந்தெந்த வழியில வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரிகள் வழியாக வருது, அதே மாதிரி ஃபேக்டரியில இருந்து போற கார்பன் மூலியமாக உள்ள வருது. இது கொட்டப்படுற பிளாஸ்டிக் நேரடியாக கடல கொட்டப்படுற நகர கழிவுகள் போன்றவற்றில் பிளாஸ்டிக் வருது. இதனால என்ன செய்யுதுன்னா கடல் உள்ள கடல் தாவரங்கள் அடிப்படை அண்டர்வாட்டர் பாட்டம் ஃபிஷ் அடிபடுது, கோரல்ஸ் அடிபடுது, அது போல உயிரினங்கள் மீன்கள் போன்ற உயிரினங்கள் அடிபடுது. அதை நம்ம சமைக்கிற நமக்கும் அந்த டாக்ஸிக் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கடல்ல பிளாஸ்டிக் மாசு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்காகத்தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா இன்னைக்கு அந்த அது மாதிரி கடல் மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல எப்படி எல்லாம் பிளாஸ்டிக் வந்து இந்த இடத்த கடல்ல வந்து கலக்குது அப்படின்றத போட்டு மீன்களை ஓட விட்டு உள்ள அந்த திடக்கழிவுகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் இங்க போட்டிருக்கோம். மீன்கள் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரி மூலமா வர்றது, ஆறுகள் மூலமா வர்றது, நகர கழிவுகள் மூலமாக வருகிற பிளாஸ்டிக் கழிவுகள், மேற்கு கப்பல்கள் படைகள் மூலமாக நேரடியாக பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த கடலில் கலக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கு இருக்க மீனவ சமுதாயம் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. கடலில் 3 நாட்டுகள் 5 நாட்டுகள் அளவில் எந்த ஒரு மீன் வளம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற கழிவுகள் திடக்கழிவுகள் கடலில் கலக்கிறதுனால அதனால ஹீட் ஃபார்ம் ஆகி பயோமாஸ் கெட்டுப்போச்சு. ப்ளூம் இல்லை கடல்ல, ப்ளூம் இல்லாத நேரடியாக சூரிய ஒளிச்சு நேரடியாக கடலுக்குள் ஊடுருவி தரையை தொடர்றதுனால அந்த தாவரங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, கடல் தாவரங்கள் அழிந்து போச்சு. இதனால மீனவர்கள் அழிஞ்சு போச்சு. இதனால மீனவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கை தவிர்க்கும் பட்சத்தில் மீன் வளத்தை பெருக்க முடியும், உலகத்திற்கு உள்ள இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும். அதனால பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். வருகிற 1ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசு மற்றும் இந்திய அரசு பிளாஸ்டிக்கை உபயோகிக்க கூடாது, பிளாஸ்டிக்கு தடை விதிக்கிறோம் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். இதை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். அரசு என்னதான் அரசு சொன்னாலும் மக்கள் அதை கடைபிடிக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்னால மிகப்பெரிய கேடுகள் இருக்கு, நிலத்தடியில் பாதிக்கும், கடல்நலம் பாதிக்கும், அதனால உலகம் சுற்றுச்சூழல் பாதிக்கும். அதனால பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும்னு சொல்லி